எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோம் ஒர்க் அவுட் வீடியோஸில் இருக்கிற ஒர்க் அவுட்ஸோட ஃபார்ம் எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது. நான் முன்பே சொன்ன மாதிரி ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வார்ம் அப் எவ்வளோ முக்கியமோ, ஸ்ட்ரெச்சிங் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி ஒர்க் அவுட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அந்த ஒர்க் அவுட் ஃபார்மில் தான் நம்ம ஒரு ஒரு ஒர்க் அவுட்டும் நம்ம செய்யணும். அப்படி நம்ம அந்த ஒர்க் அவுட் ஃபார்ம் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னா நமக்கு நிறைய இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒர்க் அவுட்டோட ஃபார்ம்ஸ் எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒர்க் அவுட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் அவுட் செய்யும் பொழுது நம்ம வந்து எப்போ மூச்சு விடணும், எப்போ வந்து மூச்சு இழுக்கணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே ஒரு ஒர்க் அவுட் செய்யும் பொழுது அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது நம்ம வந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். அப்போ தான் மசில் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் ஆகி ஃபுல் ஒர்க் அவுட் கிடைக்கும். மசில் எக்ஸ்டெண்ட் ஆகும்பொழுது நம்ம வந்து ப்ரீதிங் பண்ணணும், தேவையான ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பைசப்ஸ் கால் வச்சு நான் சொல்லித்தரேன். இப்போ என்னுடைய பைசப்ஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. இப்போ கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு எதிரில் என்னுடைய பைசப்ஸ் வந்து இந்த வெயிட்டை தூக்கும் பொழுது பைசப்ஸோடைய லென்த் ஷார்ட் ஆகுது, அதுதான் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி நம்ம கான்ட்ராக்ட் பண்ணும்பொழுது, மசில கான்ட்ராக்ட் பண்ணும்பொழுது ப்ரீத் அவுட், இப்போ திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ப்ரீதிங், ப்ரீத் அவுட், ப்ரீதிங், ப்ரீத் அவுட், ப்ரீதிங். இப்போ அடுத்து புஷ்அப்ஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய செஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, கீழே போக போக செஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நான் மேலே போகும்பொழுது செஸ்ட் கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், கீழே போகும்போது ப்ரீதிங், மேலே போகும்போது ப்ரீத் அவுட். அப்போ ஒவ்வொரு மசிலும் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது நம்ம வந்து ப்ரீத் அவுட் பண்ணணும், ஃபுல் கான்ட்ராக்ஷன் கிடைக்க. மசில் திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆகும் பொழுது நம்ம வந்து ப்ரீதிங் பண்ணணும், தேவையான ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஒர்க் அவுட் செய்யும்பொழுது செட்ஸ்னா என்ன, ரெப்பிட்டிஷன்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெப்பிட்டிஷன்ஸ்னா நம்ம சுருக்கமாக அதை ரெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீதிங் பற்றி நம்ம பேசும்பொழுது சொல்லியிருந்தோம் இல்லையா, மசில் கான்ட்ராக்ஷன் எக்ஸ்டென்ஷன்னு. அதில் வந்து இப்போ மசில் வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் பொசிஷனில் இருக்குது, எக்ஸ்டெண்டட் பொசிஷனில் இருக்குது. ஒரு முறை கான்ட்ராக்ட் ஆகி திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இது ஒரு ரெப். அப்போ நான் வந்து 6 ரெப்பு பண்ண போகிறேன் இல்லை 8 ரெப்பு பண்ண போகிறேன்னா நான் வந்து அதை வந்து 6 முறை கான்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 1, 2, 3. இப்போ 6 முறை நம்ம வந்து கான்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது ஒரு செட், அது வந்து ஒரு லோ ரெப் செட்னு சொல்லுவாங்க. இப்போ 6-8 முறை 8 ரெப் இருந்தால் அது ஒரு லோ ரெப் செட்டு. இப்போ 10-12 ரெப்ஸ் பண்ணோம்னா அது ஒரு மீடியம் ரெப் செட்டு. அடுத்து வந்து ஒரு 15-20 முறை நம்ம கான்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது வந்து 15-20 ரெப்ஸ் வந்து ஒரு ஹையர் ரெப் செட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு செட்னா என்ன, இப்போ 6-8 ரெப்ஸ் பண்ணால் அது ஒரு செட்டு. அப்புறம் ஒரு 60-90 செகண்ட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுத்து திரும்பவும் ஒரு 6-8 ரெப்ஸ் நம்ம பண்ணுவோம், அது செகண்ட் செட்டு. அந்த மாதிரி 3 செட்னா இப்போ 3 முறை நம்ம வந்து 6-8 ரெப்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம், அதான் செட்டு. இப்போ ரெப்படிஷன்ஸ்னால் ஒரு எக்ஸ்டென்ஷன் பொசிஷன்லேருந்து ஒரு கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு ரெப், ஒரு ரெப்படிஷன். ஒர்க் அவுட் செய்யும் பொழுது ஒரு செட்டை முடிச்சுட்டு அடுத்த செட் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 60-90 செகண்ட்ஸாவது ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப பிகினர்ஸ் வந்து என்ன செய்யலாம்னா ஒரு 120 செகண்ட்ஸ் கூட, ஒரு அதாவது ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்த செட் செய்யணும். அப்போ தான் வந்து அடுத்த செட் செய்கிறதுக்கு அந்த மசில் வந்து தயாராக இருக்கும். அதே மாதிரி ஒர்க் அவுட் செய்யும்பொழுது ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். ஒரு செட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹோல் ஒர்க் அவுட் செஷன் முடிகிறதுக்குள்ளே ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம புஷ்அப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ புஷ்அப்ஸ் செய்யும்பொழுது நம்ம கை தரையில் எப்படி இருக்கணும்னா நம்ம ஷோல்டர் அகலத்தை விட கொஞ்சம் அகலமாக இருக்கணும். ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது. ரொம்ப அகலமாக இருந்தால் ஒர்க் அவுட் வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ்க்கு போகும், அப்புறம் ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ் இன்ஜுரி ஆகும்.
அதுமாதிரி ரொம்ப குறுகலாக இருக்கக்கூடாது. ரொம்ப குறுகலாக இருந்ததுன்னா ஒர்க் அவுட் வந்து நம்ம ட்ரைசப்ஸ்க்கு போகும், செஸ்ட்டுக்கு போகாது. அதனால் ஷோல்டர்ஸை விட கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதுக்கு நான் எப்பொழுதுமே எடுக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ கை வந்து ரெண்டு கையும் ஷோல்டரை விட கொஞ்சம் அகலமாக இருக்கு. கால் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ நம்ம இப்படி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய முதுகு, க்ளூட்ஸு எல்லாம் ஒரே லைனில் இருக்கணும். அதே மாதிரி கையோட பொசிஷன் வந்து செஸ்ட்டை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கணும், ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கும்பொழுது இப்போ நம்ம கீழே போகும்பொழுது ப்ரீதிங், மேலே வரும்போது ப்ரீத் அவுட். அதே மாதிரி கை கீழே போகும்பொழுது எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா, கை வந்து இந்த ஆங்கிளில் போகக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ கை வந்து இப்போ இந்த ஆங்கிளில் போகக்கூடாது. இந்த ஆங்கிளில் போச்சுன்னா எல்போவில் உங்களுக்கு இன்ஜுரி ஆகலாம், ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸில் இன்ஜுரி ஆகலாம், ஒர்க் அவுட் செஸ்ட்டுக்கு செஸ்ட் மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி கை வந்து உடம்போடு ஒட்டி இப்படி போகக்கூடாது. இப்படி போச்சுன்னா செஸ்ட்டு கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆகி ட்ரைசப்ஸ் தான் நிறைய ஒர்க் அவுட் ஆகும். அது ட்ரைசப்ஸ் வேரியேஷன் செய்யும் பொழுது வேணால் அந்த மாதிரி செய்யலாம். இப்போ செஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம கை வந்து நம்ம டார்சோவோட இந்த எல்போ வந்து இல்லை இந்த அப்பர் ஆர்ம் வந்து ஒரு 45 degree ஆங்கிளில் போகணும். இப்படி அதே மாதிரி இப்போ இந்த வேரி இது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்கள் ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணுற வரைக்கும் முட்டியை தரையில் வச்சுக்கோங்க, திரும்ப அதே மூமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீத் இன், கீழே போகும்போது ப்ரீத் இன், மேலே வரும்போது ப்ரீத் அவுட். இப்போ இது வந்து புஷ்அப்ஸ் இப்படி தான் செய்யணும். இப்போ நம்ம ஷோல்டர் டேப் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். ஷோல்டர் டேப்க்கு வந்து புஷ்அப்ஸ்க்கு எந்த அளவுக்கு கையை வச்சுருந்தோமோ ஷோல்டரை விட அகலமாக அதே அளவுக்கு வச்சா போதும். வச்சுட்டு புஷ்அப்ஸ் மாதிரியே தான், பொசிஷன் பாடி பொசிஷன் புஷ்அப்ஸ் மாதிரியே தான். நம்ம டார்சோ, க்ளூட்ஸ், கால் எல்லாம் ஒரே லைனில் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம கை எடுத்து ஷோல்டரை தொடும்பொழுது ப்ரீத் அவுட், கை கீழே போகும்போது ப்ரீதிங், மேலே போகும்போது ப்ரீத் அவுட். இப்போ ஷோல்டர் டேப் வந்து நம்ம இப்படி தான் செய்யணும். இப்போ நம்ம ட்ரைசெப்ஸ் டிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம கை வந்து நம்ம ரெண்டு தைஸுக்கும் அடுத்து வைக்கணும், வச்சு சேர் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சேர் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு காலை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், கால் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எல்போஸ் வந்து இப்படி கீழே போகணும். இப்போ ப்ரீத் இன், மேலே வரும்போது ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இப்போ இதில் எந்த அளவுக்கு கீழே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்போஸ் நம்ம அப்பர் ஆர்ம் வந்து இந்த சேருக்கு இல்லை தரைக்கு பேரலாக இருக்கிற அளவுக்கு போகலாம். அதை விட கீழே போனோம்னா தேவையில்லாமல் நம்ம ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும், தேவையில்லாமல் அங்கே வந்து இன்ஜுரி வர நிறைய வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் எல்போலையும் நமக்கு பெயின் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு பேரலாக தரையளவுக்கு நம்ம அப்புறம் பேரலாக போகும் அளவுக்கு செய்ய முடிஞ்சால் பேரலாக போங்க, இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் மேலே நீங்கள் நிறுத்திக்கலாம். இப்போ நான் வந்து தரைக்கும் என்னுடைய அப்புறம்க்கும் பேரலாக அந்தளவுக்கு என்னால் போக முடியாது. இது போதும். உங்களுக்கே தெரியும் கீழே போகும்போது ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுதா இல்லை கரெக்டாக இருக்கான்னு. ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கோங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இப்போ கால் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு செய்வது கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா இப்போ காலை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரைசெப்ஸ் டிப்ஸ் வந்து இப்படி தான் செய்யணும்.